வெல்கம் டு சமையலன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. அதுவும் கிறிஸ்பியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா முழுவதும் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இது வடைப்பருப்பு அல்லது பட்டாணி பருப்புன்னுவாங்க, அதுவும் கடலைப்பருப்பு ரெண்டுமே முக்கால் டம்ளர் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். காரத்துக்கு 2 மிளகாய் வத்தல் அதுவும் இதோட சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். வாழைப்பூவில் இந்த மாதிரி இதழையும் நடுவில் இருக்கிற நரம்பையும் எடுத்து சுத்தம் பண்ணி 1 கப் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊறின பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு ரெண்டையும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி, சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் வாழைப்பூ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும். வாழைப்பூவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னு சொன்னால் கருத்து போயிடும். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுக்கும் தேவையான உப்பு சேர்க்குறோம். காரம் இன்னும் வேணும்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வடை பொரிக்கிறதுக்கு 1 கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருவோம். இந்த மாதிரி கையில் தண்ணி தடவிக்கிட்டு 1 உருண்டையை உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வடையாக தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ எண்ணெயில் போடுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வடையை போடணும். வடை போட்டதுக்கப்புறம் தீயை குறைச்சி மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் வடையோட உள்பக்கமும் நல்லா வேகும். இல்லை அப்படின்னா வெளிப்பக்கம் மட்டும் வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ 1 பக்கம் வேகவும் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பரான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உபயோகம்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சமையலன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.